அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் நம்முடைய யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்கள் தொடர்பான ஒரு முக்கியமான கணக்குகள் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்துவாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் பாக்குறதுக்கு நான் பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கிறேன், அதுக்கான இதை வந்து ஐஏகன்ல கொடுக்குறேன், நீங்க அதில் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓர் எண்ணின் 5 மடங்கிற்கும் 9 உள்ள வித்தியாசம் 71. அதாவது ஃபர்ஸ்ட் நல்ல க்வெஸ்சன் தெரியும் நமக்கு, ஓர் எண், அந்த எண் நமக்கு தெரியாது, நம்ம வந்து அதை எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். அந்த எண்ணின் 5 மடங்கிற்கும், அப்போ 5x, 9 உள்ள வித்தியாசம், வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம், அப்போ -9. என்ன வருதுன்னு சொல்றாங்க, 71 வருது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம், 5x அப்படி வச்சுக்கோங்க, 71 -9 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +9 மாறிடும். 71 9 ஆட் பண்றோம், 80 கிடைக்குது. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 5 இங்க கொண்டு வாங்க, அப்போ டிவைடா மாறிடும். 5 ones are 5, பேலன்ஸ் 3 இருக்குது, 5 16. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா 16. 20 முதல் 30 வரையிலான பகா எண்களின் கூடுதலில் 13 ஒரு பங்கு எதன் வர்க்கம்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நல்லா தெரியணும். 20 முதல் 30 வரையிலான பகா எண்களின் கூடுதலில், அப்போ 20 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா, 20 to 30 அப்ப 21 வராது, 22 கிடையாது, 23 உண்டு, 24 வராது, 25 26 27 28 29 உண்டு. அதாவது 20 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை ஆட் பண்றோம். ஆட் பண்ணியாச்சு, இப்போ ஆட் பண்ணி நான் எடுத்து எழுதிக்கிறேன். 23 29 கூட்டினா எனக்கு 52 வருது. 52 இதை அப்படியே வச்சுக்கோங்க, 13 ஒரு பங்கு, அப்போ 13 போட்டாச்சு, 1/13, 13 ஒரு பங்கு, அப்போ 13 டினாமேட்டர்ல வரணும், மேல 1 வரணும் போட்டாச்சு. கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதனுடைய வர்க்கம்? அப்போ நான் அடி கொடுக்குறேன், 13 ones are 13, 13 4s are 52. கிடைச்ச ஆன்சர் வந்து 4 கிடைச்சிருக்கு. இந்த 4 வந்து எதனுடைய வர்க்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸ்கொயர்னு சொல்லி 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், அப்போ 2 வர்க்கம் 4. அடுத்த சம், ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் 10 கூட்ட 100 கிடைக்கின்றது எனில் அந்த எண் என்ன? ஒரு எண் இருக்கு, அந்த எண் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், அதன் வர்க்கத்துடன் கூட்ட சொல்றாங்க, அப்போ அதோடைய வர்க்கம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மேலும் 10 கூட்ட, இது 10 கூட்ட சொல்றாங்க, கிடைக்கிறது 100 கிடைக்குது. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடா நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கிடைக்கின்றது, அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதான் க்வெஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுன்னா கரெக்டா ஆர்டரா எழுதிக்கிடுவோம். +10, இங்க இருக்கக்கூடிய 100 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸா மாறிடும், ஈக்குவல் 0. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், 10 to 100 போச்சு அப்படின்னா 90. என்ன 90? பெரிய நம்பர் சைன் மைனஸ் 90, ஈக்குவல் 0. இப்போ நான் 53 போடுறேன், 2 நம்பர் மட்டுமே பண்ணா எனக்கு 90 கிடைக்கணும். அதாவது காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். 10 × 9 = 90. 10 to 9 போச்சுன்னா 1 வந்துருது. அப்போ பெரிய நம்பருக்கு எந்த சைன் போடணும் கேட்டீங்கன்னா, இந்த சின்ன நம்பருக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். 10 and 9 மல்டிப்ளை பண்ணா -90. 10 to 9 போச்சு அப்படின்னா 1 வரும். இப்ப பாருங்க, எனக்கு ஆன்சர் வந்து x+10 அப்படி இருக்கட்டும், x-9. அந்த எண் என்ன? +10 வெளியில வந்துச்சுன்னா -10 மாறிடும், -9 வெளியில வந்துச்சுன்னா +9 மாறிடும்.
அப்போ நமக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ்ல எந்த ஆன்சர் வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாசிட்டிவ்ல நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 9 சொல்லி கிடைக்குது. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 9. 4456 எனும் எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் அந்த கூடுதலானது முழுமையாக 6 வகுப்படும். அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, 4456 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதோட ஏதோ ஒரு நம்பரை நம்ம கூட்டுறோம், அதை கூட்டும் போது அந்த கூடுதலானது முழுமையாக 6 வகுப்படும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 4 6 வகுப்படக்கூடியது ரூல்ஸ் நமக்கு தெரியும். என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகுப்பட வேண்டும், 3 வகுப்பட வேண்டும். இப்போ 4 4 5 6 கடைசி நம்பர் வந்து ரெட்டப்பட எண்ல முடியுது. அப்போ கண்டிப்பாக இது 2 வரும். ரைட், இப்போ இந்த 3 வரதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3 ரூல் என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஆட் பண்றோம், 4 4 5 6 ஆட் பண்றோம். 6 4 10 10 4 14 14 15 5 19. அப்போ இது வந்து 3 வரல. அப்ப இதோட ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணும் போது அது 3 வந்தா மட்டும்தான் அது வந்து 6 வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அப்போ 19 வராது, 21 19, அதாவது 18 வரும், 18 அடுத்து 21. ஆனா நமக்கு ஊடையில் வந்திருக்கக்கூடிய நம்பர் 19 வந்திருக்கு. இப்ப இந்த 19 நான் எதை ஆட் பண்ண 21 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 ஆட் பண்றேன் எனக்கு 21 வருது. சரியா, அப்போ நமக்கு இது வந்து எப்ப முழுமையாக 6 வகுப்படும் கேட்டீங்கன்னா, இந்த 4 4 5 6 2 கூட்டினால் அது முழுமையாக 6 வகுப்படும். ஒரு வர்க்க எண்ணிலிருந்து 13³ என்ற எண்ணை கழித்தால் 7694 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது? இதுதான் க்வெஸ்சன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வர்க்க எண், அந்த வர்க்க எண்ணை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரைட்டா, இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், 13³ கழிக்கிறோம். கழித்தா எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 7694. இப்போ நம்ம கியூப்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், 11 க்யூப் 12 க்யூப் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 11³ அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1331, 7694. ஓகேவா, இந்த மைனஸ்ல இருக்கக்கூடியது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனா அது பிளஸ் ஆ மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 7 6 9 4 1 3 3 1. இப்போ 4 + 1 5, 9 + 3 12, 6 1 7 7 3 10, 7 + 1 8 9. அதாவது 90 25, 9025 அப்படிங்கிற ஒரு எண் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இத வந்து இப்ப நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 9025 அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட்டா மாறும், 9025 ஸ்கொயர் ரூட். இது எதோடைய ரூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 95 நான் வர்க்கம் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து நீங்க 93 × 93 பெருக்கி பாருங்க, 94 × 94 பெருக்கி பாருங்க, எந்த நம்பர் வருதோ அதை கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்சர் 95. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.